வணக்கம். இங்கே இத்தனை பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் எத்தனையோ மேடைகள் பார்த்துருந்தாலும் இந்த மேடை ரொம்ப 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 சந்தோஷமான மேடையாக இருக்குது. ஏன்னா இங்கே குடும்பமாக வந்திருக்கோமா இல்லை குழுவாக வந்திருக்குமா எதுவுமே புரியல. ஏன்னா ஒரு நபருக்காக இத்தனை பேர் வந்திருக்கோம். ஆனால் அவர் தொடங்குற அந்த விஷயத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். பேச்சை தவிர இங்கே பாட்டு நிறைய இருக்குது, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர எல்லாருமே பாடிட்டுருக்காங்க. ஏன்னா வந்தால் மேடையில் எல்லோரும் பேசிட்டு அமருவாங்க, வந்த எல்லாருமே பாடுறாங்க. எங்களுக்கு அவங்க முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கம்பீரம் நம்ம என்ன சொல்லுவாங்க, அவங்க தொண்டை வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்குது. ஏன்னா இல்லை, அதெல்லாம் விட பெரிய கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் மாணிக்கம் வைத்த அப்போல் எங்கள் அன்புக்குரிய சித்ராம்மா வந்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அவங்க நிஜமாகவே இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மேடையில் பேசி பெருசாக பழக்கம் இல்லை, ஏதோ சுமாராக பாடுவோம், ஒரு பாட்டு எடுத்து பாடுவோம். ஆனால் அந்தனிதாசனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஏன்னா நிறைய அவரோட நானும் பயணிச்சிருக்கேன். நான் முதல்ல மஸ்கட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம், ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட நிகழ்ச்சிக்காக. அப்போ தான் முதல்ல அவரை நான் வந்து சந்திக்கிறேன், அந்தனிதாஸ் அவர்களை. நிஜமாகவே அவரை குரல் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அந்த உச்ச ஸ்தாயில் பாடுறதுன்றது வந்து அந்த பாடுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படி ஒரு உச்ச ஸ்தாயி பாடுவார் அவர். அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் அவரோட பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆனால் அன்னைக்கு எப்படி ஒரு அந்தோனிதாஸ் ஒரு அடக்கமாகவும் ஒரு ஒரு அன்பான ஒரு தம்பியாக பார்த்தனோ, இப்போ வரைக்கும் அவர் நிறைய புகழ் அடைஞ்சிருக்காரு. அதே பணியோடு இருக்கார், எல்லாருக்கிட்டையும் அந்த பணியோடு பேசுகிறாரு. அதுதான் அவரோட பெரிய வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த பணிவும் அந்த அதே மாதிரி தான் வளர்ந்தா மட்டும் போதும், நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்ட்டுருக்க இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் அவங்க சொன்னாங்க, அவரும் கையை பிடிச்சிட்டு உங்களையும் கையை பிடிச்சிட்டு வர்றதுன்றது வந்து நிஜமாகவே அதற்காகவே அவருக்கு வாழ்த்து சொல்லணும். இந்த நிறுவனம் வந்து நிறைய இன்னும் பாடகர்களை இந்த திரையுலகத்திற்கு கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதற்கு உறுதுணையாக விஜய் டிவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இந்த வாய்ப்பினை வழங்கிய அந்தனிதாஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இத்தனை ஜாம்பவான்களோட நானும் இன்றைக்கி அமர்ந்திருந்தது வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தது. கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் குடும்பத்தை சார்ந்த நாங்களும் அவங்க குடும்பம் தான் இசை குடும்பம். ஆனால் அவர் குடும்பத்தை சார்ந்த நிறைய நபர்கள் இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஊடகத்திலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா எங்களெல்லாம் வந்து வெளி உலகத்தில் தெரிவித்தது, ஏன்னா எனக்கெல்லாம் வந்து நான் மேடை பாடகையாக இருந்து தான் வந்தேன். அப்போது நான் ஒரு சினிமாவில் ஒரு பாடினவுடனே என்னை அதிகப்படியாக பத்திரிகையில் தான் நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய என்னை பற்றி நிறைய எழுதுனாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் போட்டாங்க. அப்போ தான் நிறைய பேர் தெரிஞ்சது, ஓ இவங்க தான் இந்த பாட்டு பாடியிருக்காங்களான்னு. அது மாதிரி பத்திரிகை துறையிலேருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வெற்றி இதை வந்து அடுத்த முறை ஒரு பெரிய வெற்றி விழாவாக இதை கொண்டாடணும் அப்படின்ற. ஏன்னா நிறைய கலைஞர்கள் அப்போ உருவாகியிருப்பாங்க, ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ஆசை. கண்டிப்பாக வேல்முருகன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே இருப்போம், எங்களுக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தனிதாஸ் அவர்கள் கேட்டுட்டு இந்த வாய்ப்பிற்காக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. இவ்வளோ மேடை பாடினாலும் இத்தனை பாடல்களோட நான் கிராமிய இசை ரொம்ப ஏக்கமாக இருக்குது, நாமெல்லாம் கிராமத்தில் பிறக்கலையே அப்படின்னு. ஆனால் என்னுடைய பிற்காலம் கிராமத்தில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான், ஆடு மாடு கோழியோடு போய் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. நல்ல இயற்கையான காற்று மலை அடிவாரத்தில் அப்படி தான் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். கேபி சுந்தரா சித்ராமா முன்னாடி பாடணுன்றது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க். எனக்கு மார்க்லாம் போட்டுறாதீங்க, விஜய் டிவியில் இருந்து வேறு வந்திருக்காங்க. அழைக்கின்ற திசையெல்லாம் போகும் தீமையை தடுப்ப
வாழ்க்கையன்னோடும் வழங்குகின்ற பாடும் மானிடரில் மனதி நிலை மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கையன்னோடும்